பவர் ஓட்டலை. ஆனால் செவரட்டி, வெங்காயக்கறி, காடி சாப்ஸ், ஆட்டுக்கால் எல்லாமே இப்போ மொதல் செவரட்டிலாம் இப்போ கிலோ கணக்கில் நாங்கள் வாங்குறோம். இட்லி ஊத்தாப்போ இந்த ஐட்டம் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 36 ஐட்டம் இருக்குது. ஆனால் வணக்கம்ண்ணே, என் பேர் பகத்சிங்க. என்ன பவர் பவர்னு கூப்பிடாங்க. இது பவர் ஓட்டலை. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலவாசல் முன்னாடி வாட்டர் டேங்க் எதிரில் ஒரு மார்க்கெட் இருக்கும். நுழைஞ்சோன்னே 2வது கடை. நம்ம காலையில் கறி கடை. 12 மணிக்கு முடிஞ்சுட்டு அப்படியே 12:30 சாப்பாடு, டிஃபனு, இது சாப்பாடு, பிரியாணி, ஒரு நான்வெஜ். கிட்டத்தட்ட ஒரு 36 ஐட்டம் இருக்குது. குடல், செவரட்டி, மூளை, சுக்கா, வேறு நல்லிக்கறி, காடி சாப்ஸு, வெங்காயக்கறி, சிலிப்பி குடல், கிட்னி, நெஞ்சு, ஆட்டு நெஞ்சு, மாங்காய், 65, நாட்டுக்கோழி, ரத்த பொரியல், ஆட்டுக்கால் சூப்பு, சூப்பு தனியாக இருக்குது. 6 மணிக்கு மேலே சூப்பு, ரத்த பொரியல். அதுபோக பார்த்திங்கன்னா கறி தோசை, வேறு வெங்காய தோசை, இந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. பரோட்டா இருக்குது. எல்லாம் நம்மளே உழைப்பு, எல்லாமே நம்மளே இருக்கிறனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. கடை வந்து நாங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது. குடல் 100 ரூபா, சுக்கா 110 ரூபா, ஈரல் 110 ரூபா, ரத்த பொரியல் 15 ரூபா, சூப்பு 15 ரூபா, சிக்கன்லாம் 60 ரூபா, எல்லாமே நம்ம பொருள்னால எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இட்லி எனி டைம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்லி வந்து நாங்கள் ஒரு 11 மணி வரைக்கும், 11:30 வரைக்கும் இட்லி ஊற்றாப்போ இந்த ஐட்டம் எல்லாமே இருக்கும். அதனால் எல்லோரும் வருவாங்க. ஆனால் செவரட்டி, வெங்காயக்கறி, காடி சாப்ஸ், ஆட்டுக்கால் எல்லாமே இப்போ நைட்டு வர்றவங்க ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்குவோம். கறிக்கடை டையப்பு இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் காலையில் போய் நாங்கள் வாங்கி ஒரு 2-3 பேர் அலைஞ்சு வாங்குவோம். இங்கே வந்து சமையல் ஆகும். இப்போ மொதல் செவரட்லாம் இப்போ கிலோ கணக்கில் நாங்கள் வாங்குறோம். கிலோ 1800-900 ரூபா வந்துடும். இட்லி வச்சேன். Gracias.